குழந்தைங்களை வந்து திட்டுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ அவங்கள இதை கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அது இன்னும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கி நேற்றுலேருந்து ஒரு ரெண்டு நாளாக போட்டுட்ருப்பாங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, அப்புறம் வந்து கன்னியாகுமரி, அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப வந்து மழை வெள்ளம் அதிகமாக போயிட்டுருக்கு, மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கு, நெக்ஸ்ட் வந்து சென்னை விட ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க யாராங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஏன்னா வந்து நம்மளோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் வெட்டிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேச்சுரல் எனரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகள் பெரியவர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பற்றி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது அவங்களோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயங்க. இதனால் அவங்கக்கிட்ட கோவப்படுறதோ இல்லை அவங்களை அடிக்கிறதோ தேவையில்லாத ஒன்று, அது வந்து பிரயோஜனமும் கிடையாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க வந்து பெட் வெட்டிங் பண்ணுறாங்க, ரொம்ப ரெகுலராக இருக்குது, நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கல, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், குழந்தைங்களோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயங்க. எது வரைக்கும் நம்ம வந்து பெட் வெட்டிங் பண்ணுறது ஒரு குழந்தைக்கு நார்மலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 to 6 இயர்ஸ் வரைக்குமே இது நார்மல் தான், ஓகேங்களா? இது வந்து எதனால் ஆகுது, என்ன ரீசன்ஸ்னால இந்த மாதிரி ஆகலாம், நெக்ஸ்ட் வந்து பெரியவங்களுக்கும் ஒரு சிலருக்கு இந்த பெட் வெட்டிங் பிரச்சனை அப்படின்றது இருக்கும். அதாவது நம்மளோட பெட்லேயே வந்து யூரின் வந்து அவங்க தூக்கத்தில் வந்து தெரியாமல் வந்து பாஸ் பண்ணுறது, ஓகேங்களா? இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபர்தராக என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட் வெட்டிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பெட் வெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அவங்களோட கண்ட்ரோல்லையே இல்லாமல் யூரின் வந்து பாஸ் ஆகுறது, ஓகேங்களா? நம்ம யூரின் பாஸ் ஆகக்கூடிய ஒரு இதுக்கு வந்து ஒரு மசில் தாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மசிலோட கண்ட்ரோல் நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலோ, இல்லை அந்த மசில் சரியான குரோத் இல்லை அப்படின்னாலோ நம்மளுக்கு வந்து இந்த பெட் வெட்டிங் ப்ராப்ளம் அப்படின்றது வரல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெட் வெட்டிங் எதனாலலாம் வருது, ஓகேங்களா? என்னன்றதை பார்த்துட்டோம், எதனாலலாம் வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறதுனாலையோ, இல்லை வந்து போதுமான நம்மளுக்கு வந்து எப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன் சுரப்பு அப்படின்றது இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது வரலாம். நெக்ஸ்ட்டு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது தான் நம்ம உடம்புல நம்ம யூரின் பாசேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். அந்த சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்றது வரலாம். பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது, பிளாடர் அப்படின்றது என்ன, சிறுநீர் பை, அதோட ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆகுறது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூரினை சேகரித்து அதை ஸ்டோர் பண்ணி எப்போ நம்மளுக்கு வந்து அது இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகுதோ அப்போ வந்து யூரினை வெளியேற்றுறது தான் அதோட வேலை. ஆனால் அதோட ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்படும் போது, எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை அதோட கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர் அதுக்கு இல்லைனாலோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்இன்டென்ஷனாக யூரின் வந்து பாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக், ஓகேங்களா? ஜெனட்டிக்காக அவங்களோட தாத்தா அப்படி தான் இருந்தாங்க, அவங்களோட அப்பா அப்படி தான் இருந்தாங்க, அதனால இவங்க இருக்காங்க, ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரலான கான்செப்ட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெனட்டிக்காக வந்து அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி இருந்தாங்க, அதனால தான் இவங்களுக்கும் ஆகுது அப்படின்றது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா? நீங்கள் குழந்தைங்கள வந்து திட்டுறதுனாலையோ அடிக்கிறதுனாலையோ அவங்கள இதை கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அது இன்னுமே அவங்களுக்கு சிவியராக தான் ஆகுமே தவிர கண்ட்ரோல் ஆகாது. அதனால் எப்போவுமே அவங்கள மிரட்டுறதோ திட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்னுமே அந்த பிரச்சனை அதிகம்தான் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மசில் தான் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் வந்து டீட்ரோசார் மசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேடர் ஃபில் ஆகும்போது அதை ரிலாக்ஸ் பண்ணி யூரின் வெளியேற்றுறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிளேடர் ஃபில் ஆகும்போது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, வெளியே போகாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, இதுதான் இதோட வேலை, ஓகேங்களா? இந்த மசில் சரியான க்ரோத் இல்லைனாலோ, இல்லை வயசாகும்போது இந்த மசிலோட செயல்பாடு கம்மி ஆகுறதுனாலையோ வயசானவங்களுக்கும் இந்த யூரின் வந்து பெட்டில் பாஸ் பண்ணுற அந்த பிரச்சனை அப்படின்றது வரலாம், ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அவங்க காரணம் கிடையாது, அவங்களோட தானா அவங்களுக்கு தெரியாமலே நடக்கக்கூடிய விஷயம் தான், நம்ம பாடி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் காரணம், ஓகேங்களா? இதுதான், இதுவும் ஒரு ரீசன், அதாவது பெட் வெட்டிங்க்கு. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளராது சீக்கிரமாக அந்த மசில் அப்படின்றது, ஃபுல் க்ரோத் இல்லாதப்ப இந்த பிரச்சனை அப்படின்றது வரும். சரிங்க, இவ்வளோ சொன்னீங்க,
நேச்சுரல் எனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, பெட் வெயிட்டிங் பத்தி எல்லாமே சொன்னீங்க, எதனால வரும் அது என்ன அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் எப்படி இருந்தாங்க நாங்க கண்ட்ரோல் பண்றது, அடிக்கக்கூடாதுன்றீங்க, திட்டக்கூடாதுன்றீங்க, அப்ப என்னதாங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அலாரம் செட் பண்றது. ஓகேங்களா? அலாரம்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கேப் விட்டு கேப் விட்டு ஒரு 2 hours 3 hours ஒரு டைம் வந்து அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த டைம்ல குழந்தைங்களை எழுப்பி யூரின் வந்து அவங்களை பாஸ் பண்ண வச்சு கூட்டு வந்து படுக்க வைக்கிறது, இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரெகுலர் டைமுக்கு நம்மளுக்கு யூரின் வரும்போது அவங்களே எழுந்து போற அளவுக்கு அவங்க பழக்கணும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு மோட்டிவேஷன் மாதிரியோ இல்லை வந்து நீங்க வந்து கரெக்டா இந்த டைம் போற, கரெக்டாக இப்படியே பண்ணு, இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷனாக அவங்கள பேசுறது. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து துணையாக இருக்கணும், அதை விட்டு அவங்கள திட்டுறதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நைட்டு இந்த டைம் வந்து தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூரின் போகணும், நெக்ஸ்ட் வந்து காலையில் எழுந்தோடனே இந்த டைம் யூரின் போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு எமோஷனலாக வந்து ஒரு மோட்டிவேஷனலாக எதனா கொடுக்குறது செய்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது கிஃப்ட் கொடுக்குறது, சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் அவங்கள வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். இது ஒரு செட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பிரச்சனை தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியும். ஓகேங்களா? அதை வந்து அவங்கள பழக்கும் போது, அந்த டைமிங்க்கு நீங்க அவங்கள பழக்கும் போது, அவங்களா எந்திரிச்சு போற அளவுக்கு பழக்கும் போது இந்த பிரச்சனை அப்படின்றத சீக்கிரமா வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் குழந்தைங்க விஷயத்துல அப்படின்றது கண்டிப்பா எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தா பெரியவங்களுக்கு வந்து எதனால இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து யூடிஐன்னு சொல்லப்படக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நிறைய பெண்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் வரும், ஆண்களுக்கு பிரச்சனைகள் வரும், நல்ல ஏஜ் இருக்க பர்சன்ஸ்க்கே வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் எதனா இருந்தாலுமே இந்த பிரச்சனை அப்படின்றது வரலாம், ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். இந்த பிரச்சனை உங்களால் தீர்க்கவே முடியல அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களும் ஒரு சில தெரப்பிஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க பண்ணுறது. ஓகேங்களா? எக்ஸசைஸ், இந்த வந்து பிளாடர் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து நெட்லேயும் சரி நிறைய நம்மளுக்கு நிறைய பேர் யூடியூபர்ஸ் கூட போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பிளாடர் எக்ஸசைஸ் வீட்லேயே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, பெரியவங்க ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போதும் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு மெடிக்கல் கண்டென்ட்டோட மெடிக்கல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் வணக்கம்.